Hello everyone, welcome back to English Party Talks in Tamil. இன்னைக்கு நம்ம சில கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய phrasal verb பார்க்க போறோம். அதாவது fill out, fill in, fill up. ஸோ இந்த phrasal verbs எந்த இடத்துல நம்ம சரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், என்னன்னு பாருங்க. யூ ஹாவ் டு டாஷ் திஸ் ஃபார்ம் டு ஸ்டார்ட் அன் அக்கவுண்ட் இன் திஸ் பேங்க். அப்படின்னா என்ன, இந்த பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்மை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபில் இன், ஃபில் அவுட், ஃபில்அப். ஸோ மூணுமே ஃபில் இன் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபில் அப்படிங்கும் போது நம்ம நிரப்பு அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபில் அவுட் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் பார்க்கும் போது ஏதாவது நம்ம எக்ஸாம் ஹாலில் கூட இருப்போம் இல்லையா, நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும் போது ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நம்ம தான் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையுமே ஆரம்பத்திலிருந்து கீழே வரைய எல்லா இடத்துலையும் அதை நம்ம நிரப்பணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபில் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். Now, next sentence பாருங்க. She dash within bracket is slash does a teacher. அதாவது அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு question கொடுத்துட்டு bracketல ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு blank இருக்கு. அப்போ இந்த இடத்த வந்து நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அப்போ அந்த ஹெட்டிங்ல நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா fill and யூஸ் பண்ணணுமா, fill up யூஸ் பண்ணணுமா, fill out யூஸ் பண்ணணுமா? The answer is fill in the missing words with right answer. அப்படின்னா என்ன சொல்றேன், இந்த இடத்துல விடுபட்ட இடத்தை நிரப்புங்க அப்படிங்கும் போது அதாவது அந்த வெற்றிடங்கள் எங்கெங்கெல்லாம் கேப் கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம வந்து 10th 12th போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுவோம், சர்க்கிள் சர்க்கிளாக அதை வந்துட்டு ஃபில்லிங் பண்ணுவோம், நிரப்புவோம். ஸோ அந்த வெற்றிடங்களை நிரப்புங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அந்த இடத்துல ஃபில்லின் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ த லாஸ்டாக இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னா ஃபில்அப் அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ ஃபில்அப் அப்படின்னா என்ன வருதுனா டு பிகம் ஃபுல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ அதாவது நிரப்புறது அப்படின்னு சொல்லுவோம். அது இதை எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபுட் சாப்பாடு சம்பந்தமான இடத்துல நம்ம வந்து பேசும்போது ஃபில்அப் சொல்லலாம். லிக்விட் அதாவது திரவ சம்பந்தமான பொருள் வந்து ஒரு இடத்துல பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும் போது ஃபில்அப் சொல்லலாம். இப்போ பிளேஸ் சம்பந்தமான இடத்துல நம்ம சொல்லும் போது ஃபில்அப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்றேன், கேன் யூ ப்ளீஸ், கேன் யூ ப்ளீஸ் என்னது ஃபில்அப் த கார் டேங்க் அப்படின்னா என்ன, இப்போ வந்து இது எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு திரவம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருது இல்லையா, அதாவது காரில் வந்து பெட்ரோல் நிரப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நிரப்புங்க அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஃபில்அப் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் ஃபுட் ரியலி ஃபில்ட் மீ அப் அப்படின்னா என்ன, இந்த சாப்பாடு என் வயிறெல்லாம் நிறைச்சிருச்சு, ஃபுல்லாக வயிற்ற நிறைச்சிருச்சு, ஃபுல்லாக ஆக்கிருச்சு. அப்போ என்ன சொல்கிறோம், டு பிகம் ஃபுல், வயிற்ற நிறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொன்று வந்து பார்க்கலாம், இப்போ ஃபில்டுக்கும் அப்புக்கும் நடுவில் மீ அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃப்ரேசல் வேர்புல இந்த ரெண்டு வேர்டுக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோனவுன் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஃபுட் ரியலி ஃபில்டு மீ அப் அப்படின்னு சொல்லலாம், ஃபில்டு ஹிம் அப், அவனோட வயிற்ற நல்லா நிறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல் சீட்ஸ் இன் ஹால் ஃபில்ட் அப். ஸோ இப்போ நம்ம வந்து ஹாலில் வந்து நம்ம ஒரு மேரேஜ் ஹாலு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடிட்டோரியம் ஹாலில் வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது சொல்லுவாங்க ஹாலில் உள்ள எல்லா சீட்ஸ் ஓகேவா அது எல்லாமே வித்துருச்சு அப்படின்னா ஏன்னா எல்லாமே நிறைஞ்சிருச்சு, எல்லாமே ஃபுல்லாயிருச்சு, இதுக்கு மேலே விற்கிறதுக்கு எந்த ஒரு சீட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னா ஃபில்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நவ் குவிஸ் டன். இங்கே நான் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சரை செக் பண்ணுங்கள். டேஷ் த பக்கெட் வித் வாட்டர் அப்படின்னா என்ன, இந்த பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், டேஷ் த கிவன் செக் பாக்ஸ் வித் ரெட் கலர். அதாவது இந்த செக் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த செக் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெட் கலரில் நீங்கள்
red color ஆல நீங்க அதை வந்து நிரப்புங்க அத நீங்க டிக் பண்ணலாம் இல்ல ஷேட் பண்ணலாம் பட் அதை வந்து நிரப்புங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா அடுத்து I don't know how to dash this application இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த இந்த படிவத்தை என்னால என்ன பண்ண முடியல நிரப்ப எனக்கு தெரியல அப்படினு சொல்றீங்க சோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரை ட்ரை பண்ணிட்டு அடுத்து நீங்க கொஞ்சம் ப்ளே பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆன்சர் வரும் ஸோ நீங்கள் ஆன்சரை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹியர் ஆர் த ஆன்சர்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் அப் ஃபில்இன் ஃபில் அவுட் ஸோ நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேல்யூபிளான உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்